نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل، أو كما قال عليه الصلاة والسلام. إلا قبرهم الله جل شانه تعالى ورونك ورطاله أرمي نائكم محمد رسول الله صلى الله عليه وسلم أورقل الميدون நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 62வது வயதில், ஹிஜ்ரி 9இல் ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கினான். நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்டு அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முந்தைய ஆண்டு நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பயணம் மேற்கொண்டார்கள். அது ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9இல் துவங்கிய இந்த உம்மத்தினுடைய ஹஜ் பயணம் இந்த வருஷத்தோடு 1434 ஆண்டுகளாக இந்த உம்மத்து ஹஜ் செய்து வருகிறது. இடையில் பல்வேறு இடர்பாடுகள், துயர காலங்கள், பேரிடர் காலங்கள், எந்த ஆண்டும் ஹஜ் முழுமையாக நிற்கவில்லை. கொஞ்சம் பேரை வைத்தாவது ஹஜ் நடந்துவிட்டது. அந்த அடிப்படையில் இந்த உம்மத்தினுடைய ஹஜ்ஜிற்கான வயது இப்போது 1434. ஹஜ் பயணம் ஒரு புனிதங்களை நோக்கிய பயணம், நம்முடைய பாரம்பரியத்தை நோக்கிய பயணம், இறை காதலை நோக்கிய பயணம். பொதுவாக இந்த உம்மத்திற்கு தந்தை என்கிற ஸ்தானத்தில் 2 பேர், ஒன்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்கும் ஆன்மீக தந்தை, நாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள். இப்ராஹிமின் சுன்னத்துகளை இன்றளவும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், ஹத்னாவில தொடங்கி குர்பானி வரைக்கும். இப்ராஹிம் அந்த அடிப்படையில் நமக்கான மிகப்பெரிய ஆன்மீக தந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்: அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் எனது தந்தை இப்ராஹிமினுடைய துஆவாகும், அவர்களின் துஆவால் நான் உண்டானவன் என்று சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆன் நமக்கெல்லாம் முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்ததே இப்ராஹிம் தான் என்று சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹுவல்லதி சம்மாக்குமுல் முஸ்லிமீன்,
அவர்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தார். அந்த அடிப்படையில் நமக்கான மார்க்க பயணத்தில் மிகப்பெரிய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது தந்தையின் ஸ்தானத்தில் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரெண்டு பேருடைய வரலாற்றையும், இந்த ரெண்டு பேருடைய பாரம்பரியத்தையும், இந்த ரெண்டு பேரினுடைய வாழ்வின் வழித்தடங்களையும் அடிச்சுவடுகளையும் ஜியாரத்து செய்வதற்கு பெயர்தான் ஹஜ் பயணம். வேறு வார்த்தையில் சொன்னால், மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய நினைவலைகளின் சுருக்கம், மதீனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்வின் சுருக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய தடயங்களையும் உலக புகழ் போற்றும் பெருவாழ்வு அவர்கள் வாழ்ந்ததற்கான பின்னணிகளையும் மக்காவிலே உலக மக்களை எல்லாம் தரிசிக்க சொல்லுகிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வழித்தடங்களை பார்த்துவிட்டு வருமாறு மதீனாவிற்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அழைப்பு தருகிற பயணம்தான் ஹஜ் பயணம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் நினைவலைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவலைகளும் சேர்ந்த பயணத்திற்கு பெயர் ஹஜ் பயணம். நினைத்தால் சிலிர்க்க வேண்டும், உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குழு இணைப்பு ஹஜ்ஜின் மூலம் இந்த உம்மத்திற்கு மட்டும் சாத்தியமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு சமயத்தவர்களும் அந்த சமயத்தினர் ஒவ்வொரு பகுதியிலே இருந்தும் 4 பேர் 40 பேர் என்று கிளம்பி உலகத்தின் ஒரு இடத்தில் ஒரு சமயத்தவர்கள் சங்கமிக்கிற இந்த குழு அமைப்பு, இந்த நெட்வொர்க் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. எந்த சமயத்தவர்களும் உலகத்தில் உலகளாவிய முறையில் உலகத்தின் மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் போய் ஒரு இடத்திலே சங்கமிக்கிற பயணம் என்பது ஹஜ்ஜை தவிர இஸ்லாமியர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் உலகத்தில் வாய்க்கப்பெறவில்லை. அடையாறிலிருந்தும் போவார்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்தும் போவார்கள், அரபு நாடுகளிலும் போவார்கள், அது அல்லாத நாடுகளிலும் போவார்கள். அத்தனை பேருக்குமான ஒரே ஒரு மொழி ஹஜ் பயணத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற பயணம். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி உலகம் முழுக்க இருக்கிற மக்களை எல்லாம் மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் அழைப்பு கொடுத்து அமர வைக்கிறான். சூரா ஹஜ்ஜினுடைய வாசகம் வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லுகிறான், இப்ராஹிமே அழைப்பு தாருங்கள், ஹஜ்ஜுக்கு எல்லோரும் வரட்டும். யதுக ரிஜாலம் அலா குல்லி வாமிரின், நடந்தவர்களாக வாகனித்தவர்களாக பல்வேறு கோலங்களில் மக்கள் படையெடுத்து வருவார்கள். யதுன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், ஒவ்வொரு சந்து பொந்துகளிலிருந்தும் இந்த ஆலயத்தை நோக்கி வருவார்கள். அந்த மகோன்னதம் மிக்க மகான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்களில் ஒன்று என்ன தெரியுமா? அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாசி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் உலக மக்களுக்கெல்லாம் இங்கே வரும் ஆர்வத்தை நீ ஏற்படுத்துவாயாக, இங்கே வரும் ஆசையை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் அப்படி ஏற்படுத்திவிட்டான், உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்குமான கனவு பயணம் ஹஜ்ஜினுடைய பயணம். இப்படி ஒரு அற்புதமான நெட்வொர்க் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் தான் சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள், யாராவது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆசைப்படலைன்னா அவன் ஈமான் சந்தேகத்திற்குரியது என்று சொல்லுவார்கள். யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களாக தங்களை வாழ்க்கையில் வகுத்து கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆசை இருக்கும், கஅபாவை காண வேண்டும், மக்காவை காண வேண்டும், மதீனாவை காண வேண்டும். ஒருவேளை அப்படி ஒருவனுக்கு அந்த ஆசை வரவில்லை என்றால் அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஈர்த்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான ஆலயம் கஅபத்துல்லா. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத்து வரை வருவோர் போவோருக்கெல்லாம், தொழுவோருக்கும் துதிப்போருக்கும், பலம் வருவோருக்கும் வந்து துவா செய்வோருக்கும் ஒரு மார்பிடமாய் அல்லாஹு கஅபத்துல்லாவை ஆக்கியிருக்கிறார்.
ஒட்டுமொத்த உலகத்திற்கு நடு மையத்தில் ஒரு புள்ளி குத்த வேண்டுமானால் நீங்கள் கஅபாவிலே குத்த வேண்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த கருத்தை சொல்லி 1300 வருஷம் ஆச்சு. மக்காவின் மக்களை பார்த்து இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு பேசினார்கள், அய்யுஹன் நாஸ் இன்னக்கும் ஃபீ வஸ்தின் மினல் அர்த், மக்காவின் மக்களே நீங்கள் பூமியின் மையத்தில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு பூகோளவியல் சார்ந்து, புவியியல் சார்ந்து ஜியோகிராபி வல்லுநர்கள் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள், மக்காவின் கஅபத்துல்லா உலகத்தினுடைய நடு மையம் பூகோள அமைப்பின்படி. ஆக மாநிலத்தின் மார்பிடமாய் உலக மக்களை ஈர்க்கும் விதத்தில் ஆக்கி அதில் தவாஃபு செய்வதை கியாமத்து வரை ஜாரியாக்கினான் அல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லௌலம் யஹுஜ்ஜன் நாஸு ஹாதல் பைத் லா துபக்கல்லாஹு ஸமாஅ அலல் அர்தி, ஒருவேளை இந்த கஅபத்துல்லாவில் யாரும் தவாஃபு செய்யவில்லை என்று வந்தால் அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் மேல் வைத்து அழித்து விடுவான். உலக அழிவிற்கு கஅபா காலியாவது ஒரு அடையாளம். கஅபாவில் தவாஃபு நின்று போகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக இறைவன் உலகத்தை அழித்து விடுவான் என்கிறார்கள் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலான். அதனால்தான் கொரோனா காலத்தில் கூட தவாஃபு நிற்கவில்லை. பல்வேறு இடர்பாடுகளின் காலத்தில் தவாஃபுகள் நிற்கவில்லை. ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு நெஞ்சளவுக்கு கஅபத்துல்லாவை சுற்றி தண்ணி நின்ற போது ஒவ்வொருவராக மாறி மாறி போய் நீச்சல் அடித்து கொண்டு தவாஃபு செய்தார்கள். ஹதரத் ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் இப்னுல் அவாம் ரழியல்லாஹு அன்ஹு தவாஃபுக்கு வருகிற போது எடுத்தால கழுத்தளவு தண்ணீர். ஆனால் தவாஃபு செய்பவர்களை விட்டும் கஅபா காலி இருக்கக்கூடாது. இரவு பகலாய் அது காலியாக இருந்ததில்லை, கட்டிய காலத்தில் இருந்தது காலியாக இருந்ததில்லை. எனவே நீச்சல் அடித்து கொண்டே 7 முறை ஒவ்வொரு தவாஃபையும் சுற்றி கொண்டிருந்தார்கள் என்று ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களினுடைய வாழ்வை பார்க்கிறோம். உலகத்தில் புனித சின்னங்கள் அனைத்துக்கும் ஒருங்கிணைத்து வைத்து புனிதங்களின் பயணமாய் அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு அழைப்பு தருகிறார். அதுதான் ஹஜ்ஜினுடைய பயணம். இது சுற்றுலாவல்ல, இது பொழுதுபோக்கு அல்ல, இது உறவுகளை பார்க்க செல்லுகிற பயணம் அல்ல, பொருட்களை மாத்திரம் வாங்கி வருவதற்கான பயணம் அல்ல, குதூகலிப்பிற்காக போகிற பயணம் அல்ல. சொல்லப்போனால் சார்ந்திருக்கிற மார்க்கத்தினுடைய, நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்தினுடைய வரலாற்று தடயங்களை எல்லாம் போய் ஜியாரத்து செய்துவிட்டு வருமாறு அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான். அல் குர்ஆனில் அவன் சொல்லுகிறான், ஒமன் யுஅஸ்ஸிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹுவின் புனித சின்னங்களுக்கு யார் கண்ணியம் தருகிறார்களோ அதுதான் உண்மையாக உள தூய்மை இறையச்சம் என்று குர்ஆன் பேசுகிறது. இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய சின்னங்களுக்கும் அல்லாஹுவினுடைய புனித நினைவுகளுக்கும் மரியாதை தருகிற பயணம் இந்த பயணம். எத்தனை எத்தனை அடையாளங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து காஃபிர்களால் விரட்டப்பட்டு ஏறத்தாழ 9 வருஷத்திற்கு பின்னாலே அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் கஅபத்துல்லாவிற்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள். அதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழவே இல்லை. பொதுவாக ஹாஜிகள் கஅபாவை பார்த்தவுடனே அழுது விடுவார்கள். அழுது விடுவார்கள் என்பதை விட அடக்க முடியாமல் ஆர்ப்பரித்து கொண்டு அழுகை வந்துவிடும் உள்ளத்தில் ஈமான் இருக்குமானால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டே வந்தவர்கள். ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு வந்தவுடன் அழுது விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகை என்றால் குலுங்கி அழுகிற அழுகை. பக்கத்தில் இருந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நீங்கள் ஹஜ்ஜு பயணம் புறப்பட்டதில் இருந்து இதுவரை அழுகவில்லை, ஆனால் கஅபத்துல்லாவிலே வந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் வந்தவுடன் இப்படி கொட்டி தீர்த்து விட்டீர்களே என்று சொன்னபோது அதே வார்த்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஹுனா துஸ்கபுல் அபராத், ஹுனா துஸ்கபுல் அபராத், இங்கேதான் கண்ணீரை எல்லாம் கொட்டப்படும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு 9 வருஷத்திற்கு பின்னாலே ஹஜ்ஜினுடைய பயணத்திற்காக தங்களுடைய கஅபாவை
தவாஃபு செய்ய துவங்கினார்கள். இதுவெல்லாம் நம்முடைய வரலாற்றின் சில சுவடுகள். அதை போல போய் செய்வதற்காக உலக முஸ்லிம் பயணமாகிறார்கள். அதை போல நடக்க, அதை போல சுற்ற, அதை போல ஓட, அதை போல தங்க, அதுதான் வரலாற்று தடயங்களினுடைய பயணம் என்று சொல்லுகிறோம். குறிப்பாக உலக முஸ்லிம்கள் எல்லாம் கனவு மைதானமாக வைத்திருப்பது அரஃபா மைதானம். கியாமத்து நாள் வரை ஒரு முஸ்லிமின் லட்சிய கனவு அரஃபா மைதானம். ஆண்டுதோறும் அத்தனை பேரின் பாவங்களும் அப்படியே பனித்துளி போல் உருகி கரைகிற போது கதறி அழுவான் சைத்தான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஃப்ஸீர் குர்துபியில் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள், இந்த பூமிக்கு சூரத்துல் ஃபாத்திஹா சூரா இறக்கப்பட்ட போது ஷைத்தான் கதறி கதறி அழுதான். இந்த பூமியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபீஉல் அவ்வல் 12 ஷைத்தான் கதறி கதறி அழுதான். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு, அப்போதெல்லாம் அந்த நேரத்தில் மட்டும் அழுதான், ஃபாத்திஹா இறங்கிய போது அழுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளில் அழுதான். ஆண்டுதோறும் அவன் கதறி கதறி அழுகுவது அரஃபா மைதானத்தில் தான், அரஃபாவுடைய தினத்தில் தான். காரணம், ஆதமுடைய மக்கள் இங்கே வந்துவிட்டு ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று கையேந்துகிற ஒரு கையும் காலியாக திரும்புவதில்லை. அவ்வளவு பேரினுடைய பாவ சுமைகள் பணியாய் உருகி போவதை பார்த்து அவன் கதறி அழுகிற அழுகைக்கு அளவில்லை. நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளில் சொல்லுவதானால், அரஃபா மைதானத்தின் மண்ணை எடுத்து தலையிலே வாரி போட்டு கொண்டவன் கதறி அழுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அரஃபா அன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி எந்த நாளும் துன்யாவில் அல்லாஹ் வருஷத்தில் எந்த நாளும் மன்னிப்பதில்லை. அத்தனை பேருக்கும் மன்னிப்பு, எனக்கு உண்டா என்கிற கேள்வியே தவறு என்கிறார்கள். மிகப்பெரிய மார்க்கம் எது? அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டான், மன்னஸ்வு ஹாலன் ஃபி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நசீபு கட்டவன் யாராவது இருக்கிறானா என்று கேட்டார்கள். நசீபு கட்டவன் யாராவது இருக்கு, துர்பாக்கியசாலி யாராவது இருக்கிறானா? சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி பதில் சொன்னார்கள், என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறவனை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. காரணம், அத்தனை பேருக்குமான மன்னிப்பு அங்கீகாரமும் உத்தரவாதமும் தரப்பட்டிருக்கிற இடம். மணலின் துகள்கள் அளவு இல்லை, மழையின் துளிகள் அளவு. எவ்வளவு கோடி பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகிற ஒரு அற்புதமான பூமி அரஃபாவுடைய பூமி. நபிமார்கள் வாழ்ந்து திரிந்த தடங்கள், நபிமார்களுக்கு வகி இறங்கிய பொழுதுகள், அவர்கள் கால் பதித்த அமர்ந்த உரையாற்றிய அவர்களினுடைய வாழ்வை தாங்கி இருக்கிற பூமிகள், அத்தனை பாவத்தையும் ஹஜ் அழிக்கும். காலங்கள் எவ்வளவு கடந்தால், இது ஏதோ ரசூலுல்லாஹின் காலத்திற்கு மட்டுமல்ல, பாவ மன்னிப்பின் உத்தரவாதம் கியாமத்து வரைக்குமானது. பிரபலமான சஹாபி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே சேர அப்போதுதான் வருகிறார்கள். முஹம்மது, நான் இஸ்லாத்திலே சேருகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கொடுத்து கையை வாங்கி வைத்து கொண்டார். ரசூலின் கையிலே அம்ர் இப்னுல் ஆஸ் உடைய கை. இஸ்லாத்திலே சேருவதற்காக வேண்டி இஸ்லாமிய பைஅத், நான் இனிமேல் இணை வைக்க மாட்டேன் என்றெல்லாம் தொடங்குகிற அந்த வாசகத்தை சொல்லித்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனைகிற போது அம்ர் இப்னுல் ஆஸ் சொன்னார், நான் இஸ்லாத்திலே சேர தயார், ஆனால் என்னுடைய கடந்த காலத்தின் அத்தனை பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் நான் இப்போது முஸ்லீம் ஆகிறேன், இல்லாவிட்டால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பிரபலமான சஹாபி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீரத்தில் உமருக்கு இணையாய் அபூஜகளுக்கு இணையாய் பேசப்படுபவர்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு படையில் நிற்கிற திசை நோக்கி கூட எதிரி போக மாட்டான், அவ்வளவு பெரிய அஜாபாகுவான வீரர். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்தவாறே சொன்னார்கள்,
அமதாலம், உனக்கு தெரியாதா அன்னல் இஸ்லாம் எஹ்திமுமாக்கான கபிலகு, இஸ்லாம் முன்னுண்டான அத்தனை பாவத்தையும் அழிக்கும். அல் ஹிஜ்ரத்து தஹ்திமுமாக்கான கபிலா, ஹிஜ்ரத் முன்னுண்டான பாவங்களை எல்லாம் அழிக்கும். ஒல் ஹஜ்ஜு எஹ்திமுமாக்கான கபிலா, ஹஜ்ஜு முன்னுண்டான பாவங்களை எல்லாம் அழிக்கும். ஒருவர் காஃபிராகி முஸ்லீம் ஆகிறார், முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பு. நாடு துறந்து ஹிஜ்ரத்து போகிறார், முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பு. ஹஜ் பயணம் மேற்கொண்டு திரும்பி வருகிறார், முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பு என்று சொன்னதற்கு பிறகு அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பாயணி எனக்கு நீங்கள் பைஅத் செய்து தாருங்கள் என்று சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே இணைகிற போது அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லப்போனால் ஹஜ் என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தருகிற பாக்கியம். பல பேருக்கு பொருளாதார வசதி இருக்கிறது, ஆனால் மக்களின் படிப்பை காட்டி, மகள்களின் திருமணத்தை காட்டி, சொந்த வீட்டு கனவை காரணமாக காட்டி, இப்படியெல்லாம் ஹஜ்ஜை தள்ளி போடுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ் தள்ளி போடுவதற்கு இவைகள் காரணமல்ல. மகளுடைய திருமணம் ஹஜ் தடையாக கூடாது. மக்களின் படிப்போ, மகளின் திருமணமோ, சொந்த வீடோ, அல்லது லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு போகலாம் என்கிற நினைப்போ, அல்லது வயதான காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்கிற கருத்தோ, இது அத்தனையும் அபத்தமானது. மார்க்கத்தின் பார்வையில் இவைகளை காரணம் காட்டி ஹஜ் பயணத்தை தள்ளி போட அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மல்லம் எம்னஹு மினல் ஹஜ் ஹாஜத்துன் தாஹிரா, மிக மிக வயிற்று பசிக்கே போராடுகிற அடிப்படை தேவை, அல்லது ஹஜ்ஜுக்கு போக விடாமல் தடுக்கிற அரசன், அவ் மரதுன் ஹாபிசுன் அனில் ஹஜ்ஜி, அல்லது ஹஜ்ஜுக்கு போக விடாமல் தன்னை படுக்க வைத்திருக்கிற பெரிய நோய், இவைகள் எதுவும் இல்லாமல் ஒருவன் ஃபமாத்த ஃபலம் யஹுஜ், அவன் ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாகி விடுகிறான், ஃபல் யமுத்து இன்ஷா அயஹூதி என்னவ் நசரானியா, அவன் யூதனாகவோ நசரானியாகவோ மரணிக்கட்டும் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, ஒரு அசட்டையினால் ஹஜ்ஜை தள்ளி போடுகிற அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். ஹஜ் என்பது 20 வயதில் செய்யக்கூடாது என்பதல்ல, ஹஜ் என்பது 60 என்கிற ஒரு நினைப்பே முதலிலே தவறானது. சொல்லுகிற வரிசையில் சில பேர் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்று சொல்லுவதால் கடைசியாகத்தான் செய்ய வேண்டுமோ என்று புரிந்து கொள்ளுகிறார்கள் பல பேர். வரிசையில்தான் கடைசிய ஒளியே, அது காலத்தின் கடைசி அல்ல. வரிசையில்தான் கடைசிய ஒளியே, அது ஆயுளிலே கடைசி அல்ல. அது ஆயுளிலே முன்னாலே செய்யப்பட வேண்டும். சொல்லப்போனால் இளமை இருக்கிற போது செய்கிற ஹஜ்ஜில் உயிரோட்டமும் வீரியமும் அதிகம். தௌபா அழகானது, வாலிபத்தின் தௌபா மிக அழகானது என்பார்கள். அது வாலிபத்தினுடைய தௌபா என்பது நிச்சயமாக இளவயதில் செய்யப்படக்கூடிய ஹஜ். எத்தனை பேருக்கு அசட்டையினால் தள்ளி போட்டவர்கள், நல்ல மனிதர்கள் கூட ஹஜ் செய்யல எத்தனையோ பேர். முகலாய பேரரசர் ஷாஜஹானை பற்றி சொல்லுவார்கள், அவர் மனைவிக்காக தாஜ்மஹாலை கட்டலாம், எதோ வாழ்ந்திருக்கலாம், ஆடம்பரமாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் கலா செய்ததில்லை. வாழ்க்கையில் தொழுகையை அவர் கலா செய்ததில்லை என்பது அவர்களுடைய வரலாறு. ஆனால் வேடிக்கை என்னன்னா, கடைசி வரையும் ஹஜ்ஜு செய்யலை. வாழ்க்கை முழுக்க கலா இல்லாமல் தொழுதவருக்கு ஹஜ்ஜின் வாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை என்பதை எண்ணுகிற போது, ஹஜ் என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தருகிற பாக்கியம், அதற்கான முயற்சியும் துஆவும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு காதல் பயணம், இது ஒரு அன்பை நோக்கி அன்பாளன் செல்லுகிற பயணம், இது வந்து ஒரு பரம்பரையை மீட்டெடுக்கிற ஒரு பாரம்பரியத்தினுடைய பயணம். அல்லாஹ் ஒரே வார்த்தையில் லைசலஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சுவனம் மட்டும்தான் ஹஜ்ஜிற்கு கூலி என்று சொல்லுகிறார். பாவங்கள் கழுவப்பட்ட நிலையில் திரும்பி வரக்கூடிய ஹாஜியை சொல்லுகிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ் ஒப்புக்கொள்ளப்படுமானால் அதற்கான கூலி நிச்சயமாக ஜன்னத் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல பேர் போகிறவங்களுக்கு கூட ஒரு நினைப்பு வரலாம், லட்சக்கணக்கில் போகிறோமே, அல்லாஹ் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வானா, நாம் பண்ணுற நிறைய பாவங்களுக்கு இல்லை மூஞ்சிலேயே தூக்கி வீசிடுவானா,
ஹஜ்ஜு கூடாமல் போயிருமா? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இஹ்யாவுல் முத்தினில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லுகிற எல்லாருக்கும் அது ஆறுதல் செய்தி. இந்த ஆண்டு மட்டுமல்ல, எந்த ஆண்டும் போய்கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதலான செய்தி. அலி இப்னுல் முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியவர் ஹஜ்ஜுக்கு போகிறார். நாளைக்கு அரஃபா, பிறை எட்டு. அவர் மினாவிலே படுத்திருக்கிறார். படுக்கையிலே கனவு, கனவிலே ரெண்டு பேர், ரெண்டு பேர் மலக்குகள், ரெண்டு பேரும் தலைமாட்டிலே நின்று கொண்டு பேசுகிறார்கள். இந்த ஆண்டு அல்லாஹுவனுடைய பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வதற்காக வந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு மலக்கு கேட்கிறார், இன்னொரு மலக்கு பதில் சொல்லுகிறார், இந்த ஆண்டு 600,000 பேர். சொல்லிவிட்டு பதில் சொன்னவர் சொல்லுகிறார், 600,000 பேரில் 6 பேர் ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். சொல்லிவிட்டவுடன் ரெண்டு பேரும் மறைந்து விட்டார்கள். பதறி அடுத்து எழுந்து உட்காருகிற அலி இப்னுல் முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பிரமை பிடித்து போய் உட்கார்ந்து விட்டார்கள். இது என்ன, இது இத்தனை 1,000,000 பேர் இங்கே தெரு தெருவாக ஹாஜிகள் தங்களினுடைய கோலத்தையெல்லாம் மாற்றிக்கொண்டு தல்பியாவோடு எஹ்ராமோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 6 பேர் ஹஜ்ஜு தான் கபூல் என்றால் அவருக்கு எல்லாவற்றையும் விட பெரிய கவலை, நாம் 6 பேத்தில் இருக்கிறோமா அல்லது நாம் 600,000 பேத்தில் இருக்கிறோமா? கடுமையான மன சிதைவுக்கு இடையில் மறுநாள் அரஃபாவிற்கு போய்விட்டார்கள். அரஃபாவில் இருந்து இரவு முஸ்தலிஃபா என்கிற இடம், எல்லா ஹாஜிகளும் அங்கே தங்க வேண்டும். மஷாருல் ஹராமுக்கு வந்து விட்டார்கள். தூங்கி கொண்டிருக்கிற போது அதே 2 மலக்கு, அதே கேள்வி, அதே கேட்டவர், அதே பதில் சொன்னவர், இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 600,000 பேர். சொல்லிவிட்டவர் சொன்னார், அல்லாஹ் அவனுக்கு பிரியமான 600,000 பேரில் 6 பேரின் ஹஜ்ஜை கபூல் செய்து விட்டான். சொல்லிவிட்டு அவரே அடுத்து சொன்னார், 6 பேரினுடைய ஹஜ்ஜின் பரக்கத்தால் 600,000 பேருக்கும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று சொன்ன உடனே அமர்ந்த அலி இப்னுல் முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒவ்வொரு ஆண்டும் யாராவது நல்லடியார்கள் 4 பேர் ஹஜ்ஜு செய்வார்கள், எங்காவது உலகத்தின் மூளை முடுக்கிலிருந்து இறைநேசர்கள் சில பேர் ஹஜ்ஜுக்கு கண்டிப்பாக வருவார்கள், அவர்களின் பொருட்டால் எல்லா ஹஜ்ஜுகளும் கபூலாகிவிடும். இந்த செய்தியை எழுதியிருப்பவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஹ்யா உலுமுத்தூரிலே எழுதுகிறார்கள். அல்லாமா இப்னு ஜௌசி போன்ற வரலாற்று ஆசிரியர்களும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே எத்தனை 1,000,000 பேர் போனாலும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்து விடுவார். ஏறத்தால கடந்த 2019 லாஸ்டில் 24,000,000 பேர் ஹஜ்ஜு செய்தோம். கொரோனாவுக்கு முன்னால் 24,000,000. 2020 கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தபோது சவுதிக்குள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்கிற சூழ்நிலையில் வெறுமனே 10,000 பேர் லோக்கலில் உள்ளவர்களை வைத்து ஹஜ்ஜு நடந்து விட்டது, ஹஜ்ஜு நிற்கவில்லை. 2021 மீண்டும் கொரோனாவுடைய பிடி, மீண்டும் சர்வதேச தடைகள், விமான தடைகள், இவ்வளவையும் தாண்டி உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஹஜ்ஜு செய்ய வைக்க வேண்டுமே என்று முடிவெடுத்த சவுதி, சவுதியில் இருக்கிற பல்வேறு நாடுகளை சார்ந்த 60,000 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது. இந்தியாவின் சார்பில் சில பேர், இந்தோனேஷியாவின் சார்பில் சில பேர், ஒவ்வொரு நாட்டினுடைய பிரஜைகள், ஆனால் செட்டில்டு வந்து அவர்கள் சவுதி அரேபியா, அங்கே இருக்கக்கூடிய வெளிநாடுகளை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஒரு 60,000 பேர் ஹஜ்ஜு செய்கிறார்கள். 2021 60,000 பேர் செய்தாலும் அது உலகத்தில் உள்ள எல்லா நாட்டவர்களும் செய்ததை போல ஆகிவிட்டது. மீண்டும் இப்போது 2022 10,000,000 பேர் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்காக அனுமதி. இன்னமும் கூட 100% நோய் தொற்றினுடைய பயம் தீரவில்லை என்றாலும் 10,000,000 பேருக்கான ஹஜ்ஜில் உலகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவிற்கு 79,237 பேர் நம்முடைய நாட்டில் இருந்து சுமார் 80,000 பேர், 80,000 பேர் 10,000,000 பேரில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்பி ஏறத்தால் பாதிக்கு மேல் போய்விட்டார்கள், முக்கால் பகுதி போய்விட்டார்கள், போய் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு ஒதுக்கப்பட்ட 79,000 பேரில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 1,700 அதற்கு மேற்பட்ட வெயிட்டிங் லிஸ்டில் உள்ளவர்களெல்லாம் கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டு
ஆயிரக்கணக்கான பேர் கிளம்பி கொச்சியில் இருந்து தமிழக ஆட்சிகள் மதீனாவிற்கும் போய் சேர்ந்து விட்டார்கள். எத்தனை லட்சம் பேர் போனாலும் எத்தனை ஆயிரம் பேர் போனாலும் யாராவது உலகத்தினுடைய மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் வரக்கூடியவர்களை எல்லாரையும் சேர்ந்து அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூல் ஆக்குவான் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 10 லட்சம் பேர் ஹஜ் செய்யக்கூடிய இந்த ஆண்டினுடைய அத்தனை ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக ஹஜ்ஜை மப்ரூராக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஹஜ் செய்யும் ஆர்வத்திலும் ஆசையிலும் இருக்கிற நம்மில் ஹஜ் செய்யாத அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். வஆஹிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, துல்கஅதா மாதத்தினுடைய கடைசியிலே நாம் இருக்கிறோம். அடுத்த வாரம் அநேகமாக வியாழக்கிழமை மகரிபிலே துல்ஹஜ் பிறை பார்க்க வேண்டும். அப்படி ஒருவேளை தெரிந்துவிட்டால் அடுத்த வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை ஒன்றாக இருக்கும். எனவே குர்பானி கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள், ஹதீஸிலே வந்துள்ள மார்க்கச்சட்ட பிரகாரம் நகங்கள் ரோமங்கள் களைபவர்கள் வரக்கூடிய வியாழக்கிழமை மகரிபுக்கு முன்பாக அதை செய்து விட வேண்டும். நகங்கள் ரோமங்கள் அதற்கு பின்னால் நம்முடைய குர்பானியை நாம் கொடுக்கிற வரைக்கும் நகங்கள் ரோமங்கள் களைவதற்கு அனுமதி இல்லை என்கிற சட்டத்தை உங்களுக்கு, அதாவது குர்பானி கொடுப்பவர்களினுடைய கவனத்திற்கு நினைவூட்டி கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடந்த வாரம் அறிவிப்பு செய்யப்பட்டதைப் போல நம்முடைய பள்ளிவாசலில் குர்பானிக்கான வேலைகள் துவங்கிவிட்டது. ஆடு இங்கேயே வாங்கி அறுத்து குர்பானி கொடுத்து இறைச்சிகளை வீட்டுக்கு எடுத்துச் செல்லுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு ஆட்டினுடைய குர்பானி கடந்த ஆண்டின் விலையிலேயே 12,000 ரூபாய் என்றும், மாட்டு குர்பானி இரண்டாவது நாள் அதிகாலையிலிருந்து அறுக்கப்படக்கூடிய கூட்டு குர்பானியினுடைய ஒரு பங்கின் விலை கடந்த ஆண்டைப் போலவே 3,300 ரூபாய் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலுவலகத்திலே பதிவுகள் தொடங்கிவிட்டது. தேவைப்படுபவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.